காசா பகுதியில் இருக்கிற பாலசீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் செய்கின்ற கொடூரமான போர்க்குற்றங்களுக்கு எதிராக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டானது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அல்ஜீரியாவோட பிரசிடன் அழைப்பை விடுத்திருக்கார் மேலும் அவர் ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள பாலசீனத்தில் பால்சீன மக்களுக்கு எதிராக ஆக்கிரமிப்பாளர்களால் செய்யப்படுகின்ற இனப்படுகொலைகள் அனைத்து மனித மத சட்ட திறநிலை மற்றும் மதிப்புகளை விட்டது இந்த அட்டூழியங்களை இந்த உலகமானது ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்கு ஆனால் இதற்கு எதிராக கேள்வி கேட்காமல் இந்த உலகம் பயங்கரமான அமைதியாக இருக்குது மனிதநேயம் அங்கே இருக்கு இனப்படுகொலை செய்யப்படுவதை பற்றிய உலகளாவிய மனச்சாட்சி எங்கே இருக்கு என்று நாக்கப்படுங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டிருக்க இஸ்ரேல் செய்கின்ற தவறுகளை பற்றி ஒரு சில சின்ன நாடுகள்தான் கேள்வி கொண்டு இருக்கிறார்கள் அதுல இப்போது அல்ஜீரியாவும் வந்து இணைந்து கொண்டிருக்கு அல்ஜீரியாவோட பிரசிடண்டுடைய தைரியத்துக்கு நாங்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கணும் ஆனால் இவருக்கு இருக்கிற தைரியம் கூட இப்போது இருக்கிற வளர்ந்த நாடுகளுக்கு கிடையாது சீனாவாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுகிறார்கள் அவர்களை விட்டுருவோம் இது போன்ற மற்ற நாடுகள் இந்தியாவாக இருக்கட்டும் இந்தியாவும் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுகிறார்கள் ஆகவே சீனா மற்றும் அமெரிக்கா போன்ற மற்ற வல்லரசு நாடுகள் வளர்ந்து வருகின்ற வல்லரசு நாடுகள் இப்படி இஸ்ரேலுக்கு எதிராக தைரியமாக கேள்வி கேட்கிறார்களா என்று கேட்டால் கிடையாது இஸ்ரேல் செய்கிறது போர்க்குற்றம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்டானது இஸ்ரேலுக்கு எதிராக வழக்குகளை தொடர வேண்டும் என்று இந்த வளர்ந்த நாடுகள் சொல்கிறார்களா என்று என்றால் எந்த நாடுகளுமே தைரியமாக இஸ்ரேலுக்கு எதிராக இப்படியான குரல்களை கொடுக்கல அவர்கள் நடுநிலையாகத்தான் இருக்கிறார்கள் ரஷ்யாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் இருக்கிறார்கள இஸ்ரேல் செய்கிற போர்க்குற்றம் என்று ஆனால் அமெரிக்கா செய்கின்ற போர்க்குற்றத்துக்கு சப்போர்ட் பண்ணி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் இருக்கிறார்கள் அதே மாதிரி தான் இந்தியாவும் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் இருக்கிறார்கள் ஆனால் நடுநிலையாக இருக்கிற நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக கேள்வி கேட்பது கிடையாது சின்ன சின்ன நாடுகள் தான் இஸ்ரேல் செய்கிறது தவறு இஸ்ரேல் போர்க்குற்றத்தை செய்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டானது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தங்களுடைய குரல்களை உயர்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படி சின்ன சின்ன நாடுகள் இந்த உலகத்தில் நடக்கின்ற தவறுகளை பற்றி கேள்வி கேட்பதும் மற்ற வளர்ந்த வல்லரசு நாடுகள் கேள்வி கேட்காமல் இருப்பதும் அந்த வளர்ந்த வல்லரசு நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக பார்க்கப்படுகின்றது காசா பகுதியில் இருக்கின்ற அல் அவுதாக் ஹோஸ்பிட்டல் மீது இஸ்ரேல் கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறார்கள் இதனை

நடக்குது காச இருக்கிற மக்கள் எப்படி துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஹாஸ்பிட்டல் மீது தாக்குதல் இடம்பெறுது இது அனைத்துமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இதனால் போரை நிறுத்தினார்கள் என்று கேட்டால் கிடையாது காசா இருக்கிற மக்களுக்கு தேவையான போதுமான உதவிகளை செய்தார்கள் என்றால் கிடையாது காசா இருக்கிற மருத்துவமனைக்கு தேவையான மருந்துகளாக இருக்கட்டும் எரிபொருளாக இருக்கட்டும் அதனை கொடுத்தார்கள் என்று கேட்டால் கிடையாது இதனால் காசா பகுதியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் கையில் இருக்கிற ஃபோன் லைட்டையும் கெட் லைட்டையும் பயன்படுத்தி தான் அங்கே ஆப்ரேஷனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் மருத்துவ உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி காசப்பகுதியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலோட நிலைமைகளானது ரொம்பவே மோசமாகி இருக்குது இதுதான் இப்போது காசப்பகுதியில் இருக்கிற உண்மை நிலவரமாக இருக்கின்றது ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது இந்த இஸ்ரேல் பாலசியின் போரானது ஆரம்பித்ததிலே இருந்து வரையும் நாற்பத்தாறு அட்டாக் இடம்பெற்றிருக்கு இதனால அமெரிக்காவோட ஐம்பத்தாறு இராணுவ வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று பென்டேன் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் இப்போது மிடில் ஈஸ்டில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அழுத்தமானது இப்படி சொல்ல முடியும் ஈராக்கில் இருக்கின்ற அமைப்புகள் எப்படியாவது ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவை விரட்டி அடிக்கணும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் இதே நேரத்தில் சிரியாவில் இருக்கின்ற அமைப்புகளும் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் அமெரிக்காவும் பதிலடி தாக்குதலை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதனால் சிரியாவில் அமெரிக்காவோட இராணுவத்துக்கும் சிரியாவோட இராணுவத்துக்கும் இடையில் தொடர்ந்து சண்டையானது போய்கொண்டே இருக்குது இதனால தான் நான் சொல்கிறேன் மிடில் ஈஸ்டில் இப்போது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அழுத்தமானது ஏற்பட்டிருக்கு இந்த அழுத்தத்தை அமெரிக்காவானது சமாளிக்காட்டி ஊவிய சிக்கலாம் அமெரிக்கா மிடில் ஈஸ்டில் இருந்து வெளியேற வேண்டி இருக்கும் ஆகவே இதற்கு அமெரிக்கா எப்படி செயல்பட போறார்கள் எப்படியான முடிவுகளை எடுக்க போறார்கள் என்பதை நாங்கள் தான் பார்க்க வேண்டும் செங்கடலில் சொட்டு உழித்தப்பட்ட ட்ரோனை மீட்டெடுக்க நேற்றைய தினம் கவுதி கிளர்ச்சியாளர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் எதனையுமே மீட்டெடுக்கக்கூடிய கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்று நம்புவதாகவும் மேலும் அமெரிக்கா இப்போதைக்கு விதமான மீட்பு நடவடிக்கைகளையும் இல்லை என்று பெண்டனோட டெபுட்டி பிரஸ் செக்ரட்டரி சொல்லியிருக்கார் நேற்றைய தினம் கவுதி கிளர்ச்சியாளர்கள் ஈரானில் இருக்கிற கவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்காவோட எம் கியூ நைன் ட்ரீப்பர் உளவு ட்ரோனை சுட்டு விழுத்தி இருந்தார்கள் இதனுடைய பொறுமதி மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மில்லியனை விட அதிகம் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இது அமெரிக்கா கேட்பட்ட மிகப்பெரிய இழப்பென்று சொல்ல முடியும் சரி இப்படி சுட்டு விழுத்தப்பட்ட ட்ரோனானது கவுதி கிளர்ச்சியாளர்கள்ட்ட கிடைச்சது என்றால் அடுத்து அவர்கள் என்ன செய்வார்கள் அதனை நேரடியாக ஈரானிட்ட கொடுப்பார்கள் ஈரானை பற்றித்தானே நமக்கே தெரியும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் எப்படி கைதேந்தவர்கள் என்று ஆகவே இந்த எம் கியூ நைன் ட்ரீப்பரை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து கொஞ்ச நாள் கழித்து எம் கியூ நைன் ரீப்பர் மாதிரியே ஒரு ட்ரோனை கண்டுபிடிப்பார்கள் இது அமெரிக்காவுக்கும் தெரியும் ஆனால் அமெரிக்காவுக்கு என்ன ஒரு நம்பிக்கை என்றால் கவுதி கிளர்ச்சியாளர்கள் இப்படி செங்கடலில் விழுந்த ட்ரோனை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்பதுதான் அமெரிக்காவோட நம்பிக்கையாக இருக்கு ஆனால் அதனையும் அதனை மீறி கவுதி கிளர்ச்சியாளர்கள் அந்த ட்ரோனை கண்டுபிடித்தார்கள் என்றால் கண்டிப்பாக அது ஈரானிட்ட போய் ஈரான் அதே மாதிரியான ட்ரோனை கண்டுபிடிப்பார்கள் அது அமெரிக்காக்கு இப்படி மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் ஆகவே இப்போது ஒரே ஒரு கேள்விதான் கவுதி குளச்சியாளர்கள் அந்த ட்ரோனை கண்டுபிடிப்பார்களா மாட்டார்களா என்பதுதான் பல பேருடைய கேள்வியாக இருக்கு இதற்கான பதிலானது இன்னும் கொஞ்ச நாளிலே தெரிய வரும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தெக்கே உள்ள இஸ்ரேலோட பல பகுதிகளிலேயும் ஈழாட்டில் இருக்கிற இராணுவ இலக்குகள் மீதும் தொடர்ந்து பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலை செய்திருக்கும் என்றும் இந்த தாக்குதலானது வெற்றிகரமாக இடம்பெற்றபடியால் இஸ்ரேலோட இயாட்டு பேன் சிஸ்டமானது பலவீனம் அடைந்திருக்கு இதனால கமாசன போராளிகள் இஸ்ரேலுக்கு எதிரான ராக்கெட் தாக்குதலை செய்வதற்கும் இஸ்ரேலில் இருக்கிற பல பகுதிகளில் வெற்றிகரமான தாக்குதலை செய்வதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கு என்று இருக்கின்ற கவுதிக் கிளர்ச்சியாளர்களோட ஸ்போக் பர்சன் சொல்லியிருக்கார் இந்த போரில் கவுதி கிளர்ச்சியாளர்களோட தலையீடானது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு கிஸ்புல் அமைப்பானது இந்த போருக்கு வரப்போறோம் என்று சொன்னார்கள் ஆனால் இப்போ வரையுமே கிஸ்புல் அமைப்பு இந்த போருக்கு வரையில ஆனால் இஸ்ரேலில் இருந்து இரண்டு நாடுகள் தள்ளி இருக்கிற ஏமன்ல இருக்கிற கவுதிக் கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறார்கள் கிட்ட இருக்கிற கெஸ்புல்லா அமைப்பை இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொள்ளல ஆனால் இரண்டு நாடுகள் தள்ளி இருக்கிற ஹெமனில் இருக்கிற கவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி ஒரு சில செய்திகளை பார்க்கலாம் ஐம்பது பில்லியன் யூரோஸ் பொறுமதியான பிளான்சில பேக்கேஜை உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தோட திட்டத்தை கங்கேரியானது தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்தினார்கள் என்றால் அதுக்கு பதிலாக என்ன செய்வதென்று ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பேக்கு பிளானை பற்றி ஆலோசனை செய்து வருவதாக உளுபோக்கானது ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள் உக்ரைனுக்கான ஈடுபக்கேஜை கங்கரி மட்டும்தான் தடுத்து நிறுத்துவார்கள் என்று கேட்டால் கிடையாது சிலுவாக்கியாவும் தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏற்கனவே சுலோவாக்கியா உக்ரைனுக்கு கொடுக்கின்ற அனைத்து மிலிட்டரி ஈடுபக்கேஜையும் நிறுத்தி விட்டார்கள் இனி ஐரோப்பிய உக்ரைனுக்கு கொடுக்க இருக்கிற ஈடுபாக்கேஜையும் சுலோவாக்கியா தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இவ்வளவு நாளுமே கங்கேரி தான் தனியாக இருந்து இந்த எய்டு பேக்கேஜை தடுத்து நிறுத்திக் கொண்டிருந்தார்கள் இனி சுலோவாக்கியாவும் கங்கேரியோடு இணைந்து இப்படி ஒன்றியம் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற பேக்கேஜ்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ரஷ்யாவோட ஏப்போஸ் தான் அமெரிக்காவோட ஏப்போஸுக்கு இருக்கிற போட்டி அன்று நானது சொல்லியிருக்கிறார்கள் மேலும் அவர்கள் அட்வான்ஸ் மிசைல்கள் உட்பட லாங் ரேஞ்ச் டார்கெட்டுகளை குரூஸ் மிசைல் மூலம் தாக்குவது பரந்த பகுதியில் நடவடிக்கையில் ஈடுபடுவது போன்றவற்றில் ரஷ்யாவுடைய ஏப்போஸ் ஆனது திறமையானவர்களாக இருக்கிறார்கள் என்றும் பெண்டனானது சொல்லியிருக்கிறார்கள் என் அமெரிக்கா நீங்கள் உங்களுடைய டிபென்ஸுக்காண்டி எண்ணூறு பில்லியனுக்கு அதிகமான பணத்தை செலவு செய்கிறீர்கள் ரஷ்யா வெறும் எண்பத்தொரு பில்லியன் அளவிலான பணத்தை தான் தங்களுடைய டிபென்ஸுக்காண்டு செலவு செய்கிறார்கள் ஆனால் அமெரிக்கா ரஷ்யாவுடைய ஏப்போஸை பார்த்து பயந்து கொண்டு ஆகவே நீங்கள் சொல்வதை பார்த்தால் ரஷ்யா தங்களுடைய டிபென்ஸ் பட்ஜெட்டை இருநூறு பில்லியனாக அதிகரித்தார்கள் என்றால் அமெரிக்காவோட இராணுவத்தை விட ரஷ்யாவோட இராணுவமானது மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான இராணுவமாக மாறிவிடும் போல இருக்கு நீங்க சொல்வதை பார்த்தால் அப்படித்தான் இருக்கு அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கு ஈடுபேக்கேஜை கொடுத்து கொண்டு தான் இருக்க ஆனால் அந்த ஈடுபேக்கே சின்னதாகி கொண்டிருக்க என்று அமெரிக்காவோட பெண்டையனுடைய ஸ்போக் பெர்சன் சொல்லியிருக்கார் அமெரிக்கா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த போது உக்ரைனுக்கு பில்லியன் பொறுமதியான ஈடுபேக்கேஜை கொடுத்துக் கொண்டு இருந்தார்கள் மூன்று பில்லியன் ஆறு பில்லியன் பத்து பில்லியன் என்று ஆனால் அதுக்கு பிறகு போக போக அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்கின்ற ஈடுபேக்கே பெருமதியானது மில்லியன் கணக்கில் மாற ஆரம்பித்தது எண்ணூறு மில்லியன் நானூறு மில்லியன் அன்று அதுக்கு பிறகு அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்க கொடுக்கின்ற ஈடு பேக்கேஜோட பெருமதியானது இப்போது அறுபது மில்லியன் நாற்பது மில்லியன் என்று மாற ஆரம்பிச்சிருக்கு இதுவே தொடர்ந்து போய்கொண்டிருந்தது என்றால் ஒரு கட்டத்தில் அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்கின்ற ஈடு பேக்கேஜை நிறுத்தி விடுவார்கள் இது கூடிய சீக்கிரம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏனென்றால் படிப்படியாக அமெரிக்கா உக்ரைனுக்காண்டு செலவு செய்கிற பணமானது குறைஞ்சு கொண்டே வருது முதல்ல பில்லியனில் இருந்தது பேருந்து மில்லியனாக மாறிச்சிது பேருந்து நாற்பது மில்லியன் முப்பது என்று மாறிச்சிது இனி அமெரிக்கா உக்ரைனுக்கு இடுபக்கை கொடுப்பது ஏற்பாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இஸ்ரேல் பிசியின் போர் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போரை பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்